இன்றைய நவீன வசதிகள் என்ற பேரில் நாங்கள் அதை ஹலாலாக்க துணிவோம் என்றால் அதை ஆய்வுகள் என்றும் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டாக நாங்கள் பின்பற்றுவோம் என்றால் அப்படி பகுத்தறிவு அடகு வைக்க வந்த மார்க்கமாயிதே. நாங்கள் பார்க்க நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தடைதான். நபி அவர்கள் உருவம் வரைத்தலை தடை செய்தார்கள். உருவம் வரைதலை நீ அன்று இன்று பேனையால் ஒருவர் வரையலாம், இன்று பிளட்டினம் கலரால் ஒருவர் வரையலாம், வாட்டர் கலரால் வரையலாம், அதை எப்படி ஹராம் என்று சொல்லுவோம்? இதை ஹலால் என்றால் அதையும் ஹலால் என்று சொல்ல வேண்டும். பேனையால் வரைந்தால் நபி அவர்கள் காலத்தில் பேனை இருந்ததா? அதை ஹராம் என்று சொல்கிறோம். ஆலத்து தஸ்வீர், அதாவது போட்டோ பிடிக்கின்ற கருவிக்கு வருகின்ற பொழுது அதை நாங்கள் ஹலால் ஆக்குகிறோம். யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே பகுத்தறிவை அடகு வைக்க வந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். பகுத்தறிவை சுதந்திரமாக போடு, உன்னால் சிந்திக்க முடியும். ஒவ்வொரு மனிதனாலும் அவனது அறிவுக்கேற்ப அவனது தகுதிக்கேற்ப சிந்திக்க முடியும். குர்ஆனும் சுன்னாவும் எல்லோருக்கும் விளங்குகின்ற அமைப்பில் தோதுவாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. விளங்காது இருந்தால் உனது பகுத்தறிவை பயன்படுத்தி கேள், தெரிந்தவர்களிடத்திலே கேள். ஃபஸ்தலுஹலதிக்ரி இன் குன்தும் லா தஆலமூன், உன்னால் தெரியாது, உனக்கு தெரியாது என்று சொன்னால் தெரிந்தவர்களிடத்திலே கேள். கேள்வி அறிவால் உன்னை வளர்த்துக் கொள் என்று இஸ்லாம் சொன்னதை ஒழிய சொன்னதை கேட்டு நடந்து போ என்று இஸ்லாம் சொல்லவில்லை. உன்னை ஆய்வு செய்ய பழக்கிக்கொள், அப்பொழுதுதான் மார்க்கத்திலே ஈடுபாடுடையவர்களாக இருப்பார்கள். சொன்னதை கேள் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவதற்கு ஒரு குழு இருக்கிறது, கேட்டு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சமுதாயம் மார்க்க படிப்புக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, இங்கே இருந்து பேசுகின்றவர்கள் நினைத்ததை சொல்லுவதற்கும் நினைத்ததை உட்டடிப்பதற்கும் வாய்ப்பாக போகும். இங்கே இருக்கின்றவர்களை வைத்து கேள்வி கேட்கின்ற ஒரு சமுதாயம் கீழே வளர்ந்தால்தான் சொல்லுகின்றவர்கள் சரியாக சொல்வார்கள், கேட்கின்ற உங்களுக்கு அறிவும் வளரும். ஆனால் சுன்னாவை பின்பற்ற வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அது உண்மைதான். இன்னும் கொஞ்சத்தை பின்பற்ற வேண்டும், அது உண்மைதானா? குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்று உண்மைதான், ஆனால் இன்னும் சிலவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? நீங்கள் குர்ஆனை பின்பற்றுங்கள், நபியை பின்பற்றுங்கள் என்றும் சொல்கிறான். இன்னும் சில இடங்களிலே குர்ஆனையும் சுன்னாவையும் மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்கிறான். சில இடங்களிலே குர்ஆனை சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான். இன்னும் சில இடங்களிலே வேற எதையும் பின்பற்ற கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஃமா ஆதாக்குமுர் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லவில்லை? நபி உங்களுக்கு எதை தந்தாரோ, அதாவது நபியை தந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ் தந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்தானோ அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், நபி உங்களுக்கு எதை தந்தாரோ அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வமா நஹாக்கும் அன்ஹு, எதை நபிகள் தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறான். ஒழிய நபிகள் தடுத்ததை விலகிக் கொள்ளுங்கள் அப்படி என்று இன்னொன்றுக்கு வாய்ப்பு கொடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. இத்தபியும் மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபியும் மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இறக்கியது இருக்கின்ற அந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், அது அல்லாமல் நல்லவர்கள் என்ற பெயரில் யாரையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். பின்பற்றுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் தஆலா சிலரை பின்பற்ற வேண்டாம் என்றும் சொல்கிறான். அப்படி என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாங்கள் யார் சகோதரர்கள் யோசிக்க வேண்டும். ஒரு சிந்தனையாளர், படித்த மனிதர், ஆய்வெல்லாம் தெரிந்தவர், எப்படி மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு இருக்கின்ற அந்த மக்களுக்கு பதில் சொல்கின்றவர், அந்த மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? சுதந்திரமான சிந்தனை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு நல்ல, அதாவது அந்த மக்கள் வெறுமனை கண்மூடித்தனமான பின்பற்றுதலையோ கண்மூடித்தனமான சிந்தனைகளையோ மேற்கத்திய உலகம் எதிர்பார்க்கிறது கிடையாது. சுதந்திரமான சிந்தனையை, தெளிவான சிந்தனையை, சுதந்திரமாக ஆய்வு செய்யக்கூடிய சிந்தனை எதிர்பார்க்கிறது. அப்படி என்றால் யாரிடத்திலே எங்கள் சிந்தனை அடகு வைக்க முடியும்? ரப்புல் ஆலமீன் எங்களை படைத்தானே, அவனிடத்திலே அடகு வைக்க முடியும். அவனால் அனுப்பப்பட்டாரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களிடத்தில் நாங்கள் அடகு வைப்போம். அவர் என்ன சொன்னாலும் கேட்போம், எங்களுக்கு விளங்கியதை சொன்னாலும் விளங்காதை சொன்னாலும் கேட்போம். இதை இரண்டையும் விட்டுவிட்டு எவர் சொன்னாலும், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்கிறார்கள், நபியர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபக்குஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல், யா அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடு, மார்க்க அறிவை கொடு என்று சொல்லி பிரார்த்தித்தார்கள். அந்த இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், ஒருவரை பார்த்து ஒரு மார்க்க விஷயத்தை சொன்ன பின்னால், ஹஜ்ஜுடைய விஷயத்தை சொன்ன பின்னால், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னவுடன், அன அகூலு கால ரசூலுல்லாஹ், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன் என்று சொல்கிறேன். வத்த கூலு கால அபூபக்கர் வ உமர், அபூபக்கரும் உமர் சொன்னதாக நீ சொல்கிறாயா? உங்கள் மீது கல்மாறி பொழியும் என்று சொன்னார்கள். யார்? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கருடைய ஈமானையும் ரதியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்றவருடைய ஈமானையும் ஒரு தட்டிலே வைத்தால் அபூபக்கர் ரதியல்லாஹு ஈமான் அந்த இடத்திலே பணிந்து விடும், அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் என்று சொன்னார்கள். அவரை பற்றி இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், வத்த கூலு கால அபூபக்கர் வ உமர், அபூபக்கர் உமரும் சொன்னதாக சொல்கிறாயா? மதிப்பது வேறு, பின்பற்றுவது வேறு. அபூபக்கரை மதிக்கிறோம், உலகத்தில் அவரை போன்ற தக்குவாதார் யாரும் கிடையாது. நபியுடைய உற்ற தோழர் என்று சொல்கிறோம், நபியுடைய மாமா என்று சொல்கிறோம், அவருடைய உறவினர் என்று சொல்கிறோம். ஆனால் பின்பற்றுவதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் என்ற வேறு யாரும் இந்த உலகத்திலே தகுதி கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் உள்பக்கம் ஒன்று வெளிப்பக்கம் ஒன்று இருக்கும், இருபக்கமும் ஒரு பக்கமாய் வாழ்ந்தவர் நபி அவர்கள் மாத்திரம்தான்.
இருபக்கமும் ஒரு பக்கமாக வாழ்ந்து காட்டி போனவர்கள், சொன்னதை செய்தவர்கள், முழுமையாக நூறு வீதத்தை சொன்னால் நூறு வீதத்தையும் செய்தவர்கள் நபியர்கள் மாத்திரம்தான். அவரை தவிர வேறு யாரும் பின்பற்றுவதற்கு தகுதி கிடையாது. அவரை தவிர வேறு யாரும் பின்பற்றுவதற்கு தகுதி கிடையாது. எப்படி அந்த நபியர்கள் சொன்னார்கள் தெரியுமா? மக்காவிலே ஏகத்துவ பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது, மக்காவிலே அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற விஷயம் போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே அதாவது அடிபட்டு உதைபட்டு மக்கள் எல்லாம் எதையெல்லாம் நபியர்கள் மீது பொய்யாக இட்டு கட்ட முடியுமோ அத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு எக்ஸ்ட்ரா பிரச்சனை. ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முடித்திருக்கிறார்கள். ஜைனப் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ப்பு மகன், மகன் வளர்ப்பு மகன் மாத்திரமல்ல அந்த சமுதாயத்திலே ஜைத் இப்னு முஹம்மத், முஹம்மதுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்று சொன்னார்கள். முகமதுடைய மகன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் செய்திருந்தார்கள். நபி அவர்கள் ஜாகிலிய காலத்திலே ரப்பில் காபா இன்ன ஸைதன் மின்னி இன்ன ஸைதன் இப்னி வஹன அபூஹு என்று சொன்னார்கள். ஸைத் இருக்கிறாரே அவர் எனது மகன், நான் அவரது தந்தை என்று நபி அவர்கள் கௌபாவின் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள். பின்னர் இஸ்லாம் அவரை வளர்ப்பு மகன் அந்தஸ்திலே வைத்தது. ஆனால் எல்லோரும் மகன் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த ஸைனபும் ஸைத் முடித்திருந்தார்களே, ஸைனபை ஸைத் தலாக் செல்ல வைக்கிறார். தலாக் சொல்ல வைத்து விட்டு சொல்லுகிறான், பலம்மா பலம்மா கலா ஜைது மின்ஹா வத்ரன் ஜௌவஜ்னாகஹா. ஜைத் அந்த ஜைனபை தலாக் சொன்ன பின்னால் நாம் உமக்கு முடித்து வைத்தோம் என்று சொல்லுகிறான். வதக்ஸா நாத வல்லாஹு ஹக்கு அன் தக்ஸா. நீ ஒரு விஷயத்தை பயந்து கொண்டிருந்தாய் நபியே, அல்லாஹ் பயப்படுவதற்கு நீ அல்லாஹ் மாத்திரம்தான் தகுதியானவன், வேறு யாரும் தகுதி கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுங்க. எதை பயந்து கொண்டிருந்தார்? ஏற்கனவே ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டு போகிறார்கள், சமுதாயத்திலே பல பிரச்சனைகள், இதற்கு வேறு மகனுடைய மனைவியை திருமணம் முடித்து விட்டாரா, எந்த பிரச்சனை வரப்போகிறது? நபியர்கள் பயப்படுகிறார்கள். ஏற்கனவே ஏகத்துவ அனுமதி தானே, மகனுடைய மகளை முடிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது. வளர்ப்பு மகன், வளர்ப்பு மகன், வளர்ப்பு மகன் சரியான சமனான மகன் அல்ல, உனது சொந்த மகன் போன்ற அல்ல என்று நிரூபிப்பதற்கு அவரது மனைவியை முடித்து வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. இது கட்டாயமா? கட்டாயம் கிடையாது. விரும்பினால் முடிக்கலாம், இல்லாவிட்டால் விடலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? முடிக்க வைத்து காட்டுகிறான். எக்ஸ்ட்ரா பிரச்சனை. இது என்ன பிரச்சனை? ஏகத்துவ பிரச்சனைக்கு ஒரு எதிரான எக்ஸ்ட்ரா பிரச்சனை. அது விட்டிருந்தாலும் தவறு கிடையாது, அது கடமை கூட கிடையாது, அல்ல சுன்னத்து கூட கிடையாது, ஒரு அனுமதி தான். ஆனால் அல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி மக்களை பயப்படுகிறாய், வல்லாஹு ஹக்கு அன் தக்ஸாஹு, பயப்படுவதற்கு அல்லாஹு தஆலா தகுதியானவன். பலம்மா கலா ஸைது மின்ஹா வத்ரன் ஜவ்வஜ்னாகஹ, ஸைது தலாக் சொன்னவுடன் நாம் உமக்கு முடித்து வைத்தோம் என்று மகனுடைய மகளை முடித்து விட்டார் அந்த சமுதாயம் பேசியது. அதற்கு பின்னால் மகன் வளர்ப்பு மகன் தான், அல்லாஹ் வளர்ப்பு மகனை நிரூபிப்பதற்காக முடிக்க வைக்கிறான். வளர்ப்பு மகனும் மகனும் சமன் கிடையாது என்பதற்காக அல்லாஹ் முடித்து வைக்கிறான். ஆனால் அந்த ஊர் மக்கள் எப்படி பேசினார்கள், எப்படி ஒரு விமர்சனமாக அது இருக்கும் சமுதாயத்தில், எங்கள் சமுதாயத்திலே நடந்தால் எப்படி ஒரு விமர்சனமாக இருக்கும், மகனுடைய மகளை முடித்து விட்டார்.